அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் ஏஐ அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இது தெரியாமல் நமக்கு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த 7 அமேசிங் ஹேபிட்ஸ், இது நம்மளாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு பல பேர் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் உண்மையில் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், நமது முன்னோர்கள் எதுவுமே வந்து மூட நம்பிக்கை எதுவுமே சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. அந்த அறிவியல் காரணம் சொன்னால் அந்த காலத்தில் மக்களுக்கு புரியாது. ஆனால் வந்து ஒரு மறைமுகமாக வேறு விஷயத்தை சொல்லி சொல்லிட்டோம்னா மக்கள் வந்து அதை கடைபிடிப்பாங்க. அவங்க ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டு தான். இப்போ முதல்ல நம்ம ஒன்று பார்ப்போம். மருதாணியை வச்சுக்குவாங்க. இப்போது அந்த திருமணம் நடக்கிற டைமில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அப்போ மருதாணி வச்சுக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, மருதாணி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே மருதாணி வச்சுக்கும் போது நமக்கு வந்து இந்த டென்ஷனு, ஃபியரு, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனு இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுது. அது வந்து நம்மளை வந்து அது போல் தயார்படுத்துது. அந்த மருதாணி அந்த சில்னஸ்ஸு ஏற்படுத்தி. ஸோ இதுதான் மருதாணி வைக்கிறது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது, திருமணம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ கல்யாண பொண்ணுக்கு ஒரு டென்ஷன் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருதாணி வச்சா அழகும் இருக்குது, ரெண்டாவது உடல் அளவுலையும் இந்த டென்ஷன் ஃப்ரீ அப்படின்றது இருக்கலாம் அப்படிதான். இப்போ ரெண்டாவது விஷயம், காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க. நிறைய பேர் ஏன் காகத்துக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க, வேறு பறவைகள் வைக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. இது அது ஒரு மூட நம்பிக்கை. அது சனீஸ்வரன், சனி பகவானுடைய வாகனம், அதனால் சனீஸ்வரனுக்கு, சனி பகவானுடைய வாகனத்துக்கு காகா, அதாவது காகத்துக்கு நம்ம சாதம் வச்சா நமக்கு அவர் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு இது. ஆனால் உண்மையிலே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் சமைக்கும் போது ஒரு 10 பேருக்கு சமைக்கும் போதோ, சில வீட்டில் சமைக்கும் போதோ இந்த பல்லி இது போன்ற பூச்சி ஏதாவது வந்து அந்த ஃபுட் வந்து பாய்சன் ஆகிட்டுருக்கலாம். அந்த பாய்சனான சாப்பாடு யார் டெஸ்ட் பண்ணுறது, வீட்டில் இருக்க யாருன்னு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. இல்லை வீட்டில் இரு விலங்குகளுக்கு நாய் போட்டால் நாய் செத்துடும், இல்லை பூனைக்கு போட்டால் பூனை செத்துடும். புறான்னா இது நாயும் நமக்கு பயன்படுது, பூனையும் பயன்படுது, புறாவும் பயன்படுது, கோழி போட்டால் கோழியும் நமக்கு பயன்படுது. இப்படி எல்லா பறவைகளும் எல்லா விலங்குமே நமக்கு பயன்படும்போது நமக்கு அப்போ பார்க்கும்போது காகன்றது ஒன்று இருக்குது, இது பல கூட்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இது எதுக்கும் நமக்கு பயன்படுத்தலை. ஸோ அதுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. காகத்துக்கு வச்சு அந்த காக்கா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து சாப்பிடுவாங்க. இதனால தான் காகத்துக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னான். ஆனால் இப்போவும் சில கலாச்சார குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. காகம் சாப்பிட்ட பிறகு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சமைச்சது காகம் சாப்பிடலைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு பழக்க வழக்கத்தில் கலாச்சாரத்தில் வந்து தான் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது. ஸோ நமக்கு அது ஒரு வேளை காகம் சேர்த்துட்டாலும் நமக்கு எதுவும் லாஸ் இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது மூணாவது பாயிண்ட்டு, அதாவது உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்றது. அதாவது உட்கார்ந்து கொண்டு, அதாவது சம்மணம் போட்டுக்கொண்டு, சம்மணம் போட்டுக்கொண்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேரில் உட்காந்துட்டு சாப்பிட்றது, நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, நடந்துக்கிட்டு சாப்பிட்றது, இப்படி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு என்பது புரிஞ்சுக்கோங்க. அது நான் இன்னொரு வீடியோவில் வேணுமென்னா தெளிவாக வைக்கிறேன். இது உட்காந்துக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம கால்கள் மடித்து, இப்போ நின்றுட்டு இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன்லாம் கீழே ஃபிங்கர்லேருந்து மேலே தலைவலியும் பம்ப் ஆகிட்டுருக்கும். உட்காரும்போது என்ன ஆகிடும்னா அந்த கால் எல்லாம் மடிச்சிடும் இல்லையா, அங்கே பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சிடும். அப்போ நம்ம சாப்பிட்றது வயிற்றுக்கு போகும் இல்லையா, அப்போ சாப்பிட்றது ஜீரணம் ஆகணும்னா, நல்ல டைஜஷன் ஆனால் நம்ம உடம்புல குறிப்பாக வயிற்றுக்கு வந்து நிறைய சக்தி தேவைப்படுது. ஸோ இந்த ரத்த ஓட்டமும் அதிகப்படி எனர்ஜி வந்து வயிற்றில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஜீரணம் நல்லா நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது, நடந்துக்கிட்டு சாப்பிட்றதுல இருந்து உடல் நலத்துக்கு கேடு. இப்போ நாலாவது, இந்த குழந்தைங்களுக்கு வந்து காது குத்துவாங்க, அதாவது ஈர் ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. அது காது குத்துறது எதுக்கு, அதெல்லாம் என்ன பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நிறைய பேர் காது குத்திக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸே இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணுறது என்னென்னா, சிறு வயதில் யார், அதாவது காது யார் குத்திக்கிறாங்களோ அந்த காது குத்துற இடத்துல வந்து மூளைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு, அதாவது நம்ம சம்மந்தப்பட்ட நரம்பு இருக்குது, அந்த நரம்பு வந்து நம்ம அங்கே குத்தும்போது அது ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அந்த நபருக்கு வந்து கான்சன்ட்ரேஷன், மெமரி ஸ்கில் இதெல்லாம் அதிகப்படியாக டெவலப் ஆகும் அப்படின்றதுக்கு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் தானே காது குத்துறாங்க.
வச்சுக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் முட்டாளாக இருக்கான், எத்தனை பேர் பார்த்தா அதில் ஃபெயில் ஆகிறான், இப்படியே தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அது அப்படி யோசிக்கக்கூடாது. படித்தா மட்டும்தான் அவன் அறிவாளின்றது என்றைக்குமே நினச்சிக்காதீங்க. அவன் உள்ள இருக்கிற திறமையை அவன் அபரிதமாக வெளிப்படுத்துவான். அது பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஆர்கிடெக்சராக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை பொலிட்டிஷியனாக இருக்கலாம். ஸோ இப்போ உதாரணம் காமராஜர் எடுத்துக்கோங்களேன். காமராஜர் வந்து படித்தாரா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர் திறமை பார்த்தீங்கன்னா, 10 டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட அவ்வளோ திறமைசாலியாக பண்ண முடியாது. அவ்வளோ பண்ணி வச்சிருக்காரு, அவ்வளோ அணைகளை கட்டியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் எதுக்கான வந்து, காது குத்தும் போது மூளையில் இருக்கிற நியூரான் செல்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு காது குத்துங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் வேணும், மெமரி ஸ்கில் இருக்கணும், நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருக்கணுன்றதுக்காக. இப்போது நம்ம அஞ்சாவது பார்க்க போகிறோம். அஞ்சாவது, இப்போது அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராமின்ஸ் எல்லாம், பிராமணர்கள் வந்து தலை மொத்தம் மொட்டை அடிச்சுட்டு இந்த சென்ட்ரல் ஒரு குடிமை மாதிரி கொஞ்சோண்டு வச்சுட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் கிண்டல் செய்வாங்க. சாணக்கீரை பார்த்தீங்கன்னு தெரியும். ஆனால் யாருமே வந்து கிண்டல் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம இது மூளையில் முக்கியமான பகுதி எங்கே இருக்குன்னா, அவங்க அந்த இடத்து விட்டுருக்காங்க பாரு, அந்த குடிமை அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்து தான் வெப்பம் பட்டுதுன்னா அது அட்டாக் ஆகும். ஸோ அந்த முக்கியமான பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு முடி வெட்டிக்கிறாங்க. மீதெல்லாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் அவங்க விடுறாங்க. ஸோ தலையில் உள்ள, மூளையில் உள்ள முக்கியமான பகுதியை பாதுகாக்க அவர்கள் விடுகிறார்கள். அதை தெரியாமல் நிறைய பேர் கிண்டல் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. இப்போது ஆறாவது பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது இந்த ஷேக் ஹேண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேபிட் எப்படி வந்ததுன்னா, முன்ன காலத்துலலாம் இந்த பைரட்ஸ் இருப்பாங்க, இந்த கடற்கொலையர்கள், திருடர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கன்னா கடலில் வந்து கப்பல்லையோ இல்லை கடலில் எங்கன்னா மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேர். அப்படி மீட் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து கையிலே வந்து கத்தி எதனா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கை கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படி ஷேக் பண்ணுவாங்க. ஷேக் பண்ணும்போது அவங்க எங்கன்னா கையில் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டில் எதனா மறைச்சி வச்சுருந்தா கத்தி எதனா கீழே வீழ்ந்துருந்துக்காங்க. ஸோ அது கொடுக்கும்போது எங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்ட்டு இவர் ஷேக் பண்ணுவார். அவரும் வந்து எங்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு அவரும் ஷேக் பண்ணுவார். ஸோ இது நடைமுறையில் போக 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 என்ன ஆச்சுன்னா, ஒரு இன்ட்ரடியூசிங்காக இதாகிடுச்சு. இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஃப். ஸோ ஐ ஆம் ராம், ஐ ஆம் கணேஷ் அப்படின்ற மாதிரி எதுன்னு கொடுக்குது. ஐ ஆம் ரஜினேஷ், ஐ ஆம் மணிகண்டன். ஸோ இது போல் வாட் அவர் மேபி ஒரு இது ஒரு நல்ல கலாச்சார பண்பாடாகிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரு நட்புறவு கொள்வது போக. ஸோ இப்படி தான் இந்த ஷேக் ஹேண்ட்ஸு அப்படின்ற ஒரு ஹேபிட்டு வந்தது. அதுக்கடுத்து இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து, அதாவது இந்த திலகம் இட்டுக்குவாங்க இந்த இடத்துல பெண்கள். அது ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, திருமணமான பெண்கள் மட்டும்தான் இங்கே திலகம் இட்டுக்குவாங்க. அது என்ன மெயின் ரீசன்னா, அந்த இடத்துல வந்து தினமும் வந்து குங்கும இட்டு அந்த திலகம் இட்டு அங்கே அப்படி தேய்ப்பாங்களே, அப்படி தேய்க்கும்போது அங்கே செக்ஸுவல் ஆக்டிவேட் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து செக்ஸுவல் ஆக்டிவேட்டு அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக அங்கே உணர்ச்சிகள் இருக்குது. அதனால் அது அப்பப்போ அங்கே அந்த திலகம் வச்சு தேய்ட்டும்போது அவங்க வந்து குடும்பத்தில் உறவுடன், நல்ல உறவுடன் குடும்பத்தில் இருப்பார்கள். அதாவது குறிப்பாக செக்ஸுவல் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும், அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அவங்க அந்த திலகம் வச்சுக்கிறாங்க. ஆனால் விடோஸ் வந்து வச்சுக்கிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறதில்ல. ஆனால் அந்த செக்ஸுவல் ஆக்டிவேஷன் வந்து தூண்டக்கூடாது அப்படின்றது. ஸோ செக்ஸுவல் ஆக்டிவேஷன் நல்லா தூண்டணும் அப்படின்னா பெண்கள் வந்து இங்கே திலகம் வச்சுக்கிறது அதுதான் காரணம். ஸோ மற்றபடி இப்போ குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகள் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும், அவங்க உணர்வுகள் வந்து தூண்டப்படும், அவர்கள் தவறான வழியில் செல்ல நேரிடும். அதே வந்து திருமணமான பெண்களுக்கு வந்து அது நல்லது, அவர்கள் விரைவில் குழந்தைகளை பெற்றெடுத்து தாய் என்ற ஸ்தானத்தை அடைவார்கள் என்பதற்காக அந்த இடத்துல திலகம் வைக்க சொன்னாங்க. இந்த ஏழு தான் நம்ம வந்து அமேசிங் ஃபேக்ட்ஸ், இது நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்றது. இது வந்து இதுக்கு முன்னே Part 1 போட்டிருக்கேன், அதாவது அமேசிங் ஃபேக்ட்ஸு 7 இது Part 2, இதை பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி விட்டு ஆல் ஆப்ஷன் நோட் பண்ணுங்கள். நம்ம போகிற ஒவ்வொரு நாளும் 6:40 வீடியோ வந்து உங்களுக்கு வரும். மாரல், மோட்டிவேஷனல் இன்ஃபர்மேஷன், சயின்ஸ் ஃபேக்ட்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் குவஷன்ஸ், இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க நேரிட்டால் நம்ம கோல்டன் கெட் 3+ சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.